நான் மியூசிக் பண்ணிட்டுருக்கும்போது டக்குன்னு பிஜிஎம் மாற்றிடுவாங்க சார், நல்லா இருக்கல அதை மாற்றி விடுங்க, சரணத்தை தூக்கி பல்லவியில் வைங்க, பல்லவி தூக்கி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய. நானும் சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணிருந்தேன் இல்லையா, பெரிய அனிருத் மாதிரி மியூசிக் டேரக்டராக இருந்திருந்தோம்னா நம்ம யாரையும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க, இதை கொடுங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்கன்ற அளவுக்கு இருந்திருப்பாங்க. நம்ம வந்து அப்கமிங்கில் இருக்கும்போது நிறைய உள்ள குறுக்கீடுகள் நிறைய இருக்குது, சமாளிக்கிறேன், ஃபைட் பண்ணி ஹிட் கொடுத்துட்ருக்கேன். அந்த ஃபைட்டுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஆக்சுவலி, சுதந்திரமே இல்லை, ஹீரோ ஆகிட்டா நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, பெரிய பிளான்லாம் இது பண்ணிக்கல. அன்னைக்கு அன்னைக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரிவிக்கிட்டேன் தவிர்த்து, இதுக்கப்புறம் பிளான் இப்போ எல்லாமே பண்ணிட்டோம் நம்ம ஆக்சுவலி. இது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பெருசாக ஏதாவது நடக்கும், ஆனால் என்னோட பிளான்ல எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு தேவையும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், அது நடந்தால் தான் ஹாப்பினஸ்ன்னு சொன்னால் இன்றைக்கி நான் துக்கமாயிருவேன் ஆக்சுவலி. அதனால் நல்லா இருக்கேன், என்னோட தாட் ப்ராசஸும் என்னோட வேலைகளும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ராவல் கொண்டு போயிட்டு இருக்கும், ஒரு ஜேர்னி நல்லா இருக்கும். ஒரு மியூசிக் டைரக்டர்லேருந்தோ இல்லை இதுலேருந்து ஒரு ஹீரோனு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கட்டர்ல இருக்கணும்னா இவர் மியூசிக்ல இருந்த இவர் ஹீரோவானு அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு சமாளிக்க முடிஞ்சது வந்து இது வரைக்கும் பண்ணேன். எப்படின்னா நம்ம பண்ணல அப்படின்னு சொன்னால் தலையிடக்கூடாது, முழுக்க முழுக்க டைரக்டரோட சாய்ஸாக இருக்கணுன்றதுனால இது வரைக்கும் நடந்த எல்லா டிசிஷனுக்கு பின்னாடியுமே என் இயக்குநர்களும் ப்ரொடியூசரும் தான் இருக்காங்க, அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. நான் ஓகே பண்ணுறதும் இல்லை இல்லைன்னு சொல்கிறதும் இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் இப்போ தான் பண்ண போகிறேன். ரொம்ப நம்புறாங்க, ஒரு பக்கம் ஒரு பேர் வந்துருச்சு, நான் பண்ணாலும் இன்னொருத்தர் பண்ணாலும் வந்து மக்களுக்கு வந்து முழுமையாக ஏதாவது ஒன்று போய் சேரணுன்றதுனால என்னோட முழுமையான ஈடுபாடை வந்து தரணும், இன்னும் நிதானமாக செயல்படணும், டக்குன்னு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. படம் போட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறது, இதுக்கப்புறம் நான் இருக்க போகிற படங்கள் சொல்கிறேன், ஓகே போட்டு பார்த்துட்டு நல்லா வர வரைக்கும் பண்ணணும், இன்னும் 10 நாளோ 20 நாளோ என்ன ஆனாலும் அதை முழுமை பண்ணி தான் வெளியே விடணும்னு சொல்லிட்டு இன்னொரு தீவிரமாக இதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் இருந்திருக்கேன், அதை வந்து இன்னும் தீவிரப்படுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இதுக்கு இனி வரும் நான் தயாரிக்க போகிற படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையும் ஒரு கம்ப்ளீஷனும் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டும் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீவிரமாக இருக்கேன். பட் முழுமைக்கு ஒரு பாயிண்டே கிடையாது இல்லை, இப்போ ஒரு மியூசிக் பண்ணால் ஒரு மியூசிக் முடிப்பீங்க, இது இன்னும் பெட்டராக பண்ணலாம், இன்னும் 10 வருஷம் இன்னும் பெட்டராக பண்ணலாம், ஒரு ஹிட்னு சொல்கிற அளவுக்கான முழுமை போதும். ஓகே, ஹிட்டு வாங்கினவங்க சம்மந்தப்பட்டவங்க யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு. என்ன ஆன்டி பிக்லினா என்ன, ஏன் அப்படி ட்ரெண்ட் பண்ணி? பணக்காரன் ரொம்ப பணக்காரனாக இருக்கான், ஏழை ரொம்ப ஏழையாக இருக்கான். இப்போ நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் இல்லையா, சுதந்திரமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்லிட்டு, நம்ம சுதந்திரமாகவே இல்லை, யாரோ கட்டமைச்ச ஒரு சொசைட்டி, அது மணியை பேஸ் பண்ணி பில்ட் பண்ண ஒரு சொசைட்டி வாழ்ந்துட்டு. ஸோ மணி இஸ் இன்ஜுரிஸ் டு த வேர்ல்டுன்றது தான் இந்த படத்தோட ஓப்பனிங். மணி இஸ் இன்ஜுரிஸ் டு த வேர்ல்டு, ஆமாம். ரொம்ப சம்பாதிச்சுக்கிட்டு ரொம்ப பணம் வச்சுக்கிட்டு அது துமராக இன்னொருத்தங்க மேலே காட்டுறான் பார்த்தீங்களா, அதை அடக்குமுறையாக கொண்டு வரான், இன்னொருத்தனை விலை கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுறான், அடிமையாக்க ட்ரை பண்ணுறான், ஒரு பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், ஒரு கேஸ்லேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறான், கொடுமையான விஷயத்த மாதிரி நிறைய பண்ணக்கூடிய மைண்டை வந்து பிக்கிலின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து பிக்கிலி பணக்காரன் சொல்றோம், ஏழைன்னு சொல்றோம், தவிர்த்து பிக்கி இந்த மாதிரி மனுஷங்களுக்கு பேர் எதுவும் கொடுக்கல, கஞ்சன் சொல்லிருக்கோம், முட்டாள்னு சொல்றோம், அறிவாளின்னு சொல்றோம், இந்த மாதிரி பணத்தை வந்து இன்னொருத்த மேல ஆதிக்கம் செலுத்துறவன், மிஸ்யூஸ் பண்றவன், அதை வச்சு ஒருத்தன் வந்து பண்றவன், எதுக்கு ஒரு டேர்ம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிக்கிலின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு எதிரான வந்து ஆன்டி பிகிலின்னு சொல்லிட்டு படத்தில் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு எதிராக போராடுறவங்க ஆன்டி பிகிலி. ஓகே, இது வந்து இந்த கதையில் எப்படி ஆன்டி பிகிலியாக வருது, நான் ஒரு கான்செப்டாக சொல்லிட்டேன் உங்ககிட்ட, அப்படின்னா படம் பார்த்தா தெரியும், ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு போகும்போது